Hi friends, welcome to Shoy Entertainment Channel. Mee Goreng, இது சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நூடுல்ஸ் வகை இது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு இரும்பு கடாயில் நல்ல குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு ஒரு 10-15 ரால ஒரு அரை நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதே எண்ணெயில் நல்ல முழு பூண்டு 2 அதை நைஸாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த நூடுல்ஸ்க்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவுக்கு வறுக்கணும் பூண்டை, அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த நேரம் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு பேக்கெட்டு ஒயிட் நூடுல்ஸ் வாங்கி அதை தண்ணியில் வேக வச்சு அதை வந்து நான் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சு வச்சுருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த ஒயிட் நூடுல்ஸில் வந்து அங்கெல்லாம் எல்லோ கலரில் இருக்கும், அதனால் நீங்கள் எல்லோ கலர் இருந்துச்சுன்னா எல்லோ கலர் போட்டுக்கிட்டு அதை நீங்கள் வேக வச்சு எடுத்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டாந்து ஆற வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போது இந்த இதில் முக்கியமான இன்னொரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது சில்லி பேஸ்ட்டு. இந்த சில்லி பேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போது நான் அந்த சில்லி பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டிட்டேன். அடுத்தது சோயா சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா எல்லா இடங்கள்லேயும் பரவற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரான்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துருங்க. இப்போ ப்ரான் அதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இந்த நூடுல்ஸ்க்கு முக்கியமாக இன்னொரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய சாஸ் எதுன்னா ஒயஸ்டர் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சாஸ் அது சாதாரண கடைங்களில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கலன்னா நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். அமேசானில் கிடைக்குது, அதில் வாங்கிக்கிங்க. நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த நூடுல்ஸ்க்கு, அதனால் இதை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த நூடுல்ஸில் வந்து ஸ்பினாச் போடுவாங்க. அந்த ஸ்பினாச் இங்கே இல்லை, எனக்கு கிடைக்கல. இப்போ பாருங்கள், நான் அந்த ஒயிட் நூடுல்ஸை எல்லோ கலர் ஆட் பண்ணி நான் இது மாதிரி வேக வச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நீங்கள் இதில் கலந்துக்கோங்க. நீங்கள் ரெண்டாவது இன்னொன்று வந்து ஸ்பவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பவுட்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பச்சை பயிரை முளைக்கட்டி அது நம்ம ஒரு விரல் அளவுக்கு வளர்கிற வரைக்கும் வச்சுருந்து அதை இதில் சேர்ப்பாங்க. அதுவும் இங்கே நம்ம ஊர்லலாம் இது அங்கே கிடைக்காது. அங்கெல்லாம் நிறையா கிடைக்கும், இங்கே கிடைக்காது. அதையும் இதில் சேர்த்துக்குவாங்க. ஆனால் நான் ஸ்பினாச் இல்லாமல், நான் இந்த ஸ்பவுட்ஸ் இல்லாமல் நான் செய்கிறேன். நான் இருக்கிறத வச்சு நான் செஞ்சேன் நான். ஆனால் டேஸ்ட் அதே டேஸ்ட்டு தான் இருந்தது. இது மாதிரி நல்லா கிளறிக்கிங்க. நல்லா எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் சாஸ் இதெல்லாம். நான் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து பத்தலைங்கிறனால இன்னும் கொஞ்சம் சேர்த்தேன். நீங்கள் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும், ஆனால் இப்போ கேமராவுக்கு அது வந்து லைட் கலராக தெரியுது. அரை மூடி எலுமிச்சம்பழம் இப்போ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நான் எனக்கு ஸ்பினாச் கிடைக்காததுனால நான் வந்து மல்லித்தலை நிறையா போட்டிருக்கேன். நான் அந்த க்ரீனிஷ் இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும், அதனால் நான் மல்லித்தலை நிறையா போட்டிருக்கேன். நீங்களும் அது மாதிரியே சேர்த்துக்கிட்டு செய்யுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது எப்படி செய்கிறதுங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது இப்படி தான் அங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. நம்ம கேட்டோம்னா இப்படி தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.